Hi guys, welcome to my channel. கடைசி வீடியோல குறிஞ்சிப்பாட்டில் உள்ள 99 பூக்கள்ல 41 முதல் 60 முடிய உள்ள பூக்களை பார்த்தோம். இந்த காணொளியில 61 முதல் 99 முடிய உள்ள பூக்களை பார்க்கலாம். 61 சிறு செங்குரலி, இதுக்கு இன்னொரு பெயர் கருத்தாம கொடிப்பூ. தாம கொடினா நீர் கொடின்னு பொருள், அதனால நீர்கொடி மலர் அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் இருக்குது. ஒரு பாடல் வரிய பார்ப்போம். ஒன்சங்குரலி தன்கயங்கலக்கி வாழை நீர்நாய் நாளிரை பெறுவும். இந்த வரிகளை வைத்து நீர்நாய்களெல்லாம் வாழை மீனை சாப்பிட்றதுக்காக இந்த கொடி படர்ந்த குளத்தையே கலக்கிறோம். அதே மாதிரி இந்த கொடிகள் எல்லாம் மருத நிலத்துக்குரியதுனும் கார் காலத்திலையும் கூதிர் காலத்திலையும் தான் இதோடைய பூக்கள் மலரும்னு தெரிஞ்சுக்கலாம். 62 கோடல் பூ. கோடல் பூ அல்லது வெண்காந்தல் பூன்னு சொல்லுவோம். காந்தல் பூ பார்த்தோம் இல்லையா, தமிழகத்துடைய மாநில மலர். அந்த காந்தல் பூ பூக்கும்போது பச்சை நிறத்தில் பூக்கும், அது நிறம் மாறிக்கிட்டே இருக்கும். மஞ்சள் நிறத்தில் வரும்போது அதை கோடல் அப்படின்னு சொல்லுவோம். சிவப்பு நிறத்தில் வரும்போது செங்காந்தல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோடல் பூக்கு மொத்தம் 6 இதழ்கள் இருக்கு. 63 கைதை. கைதையும் தாழை இனத்தை சார்ந்தது தான். இந்த கைதை பூ முள்ளாகி கையில தைக்கிறதுனால இதுக்கு கைதைன்னு பெயர் வந்திருக்கு. மழைநீர் வளத்திலையும் கடற்கரை மணல் வழியிலையும் வளரக்கூடியது. தாழம்பூவை தலையில சூடலாம். கைதை வந்து நிழலுக்காக பயன்படுத்துறோம். சங்ககால பாடல்கள்ல நிறைய செய்திகள் சொல்லியிருக்காங்க. நாரைகள் எல்லாம் பெரு மீனை பிடிக்கிறதுக்காக ஐர மீனை கவ்வாம இந்த கைதை மரத்துல உட்கார்ந்துருக்கும். அன்ன பறவைகள் எல்லாம் கைதை மரத்துல உட்காராம ஓடிரும். கைதை மரத்துக்கு அடியில குதிரை வண்டிகளை எல்லாம் நிறுத்தி வச்சிருப்பாங்களாம். 64 வளைப்பூ. சுரப்புண்ணை மரத்துல பூக்கக்கூடிய பூக்கள் தான் வளைப்பூ. புன்னை மரம் மாதிரியே தான் சுரப்புண்ணை மரமும். புன்னை மரப்பூக்கள் வெள்ளை நிறத்திலையும் மஞ்சள் நிற மகரந்தத்திலையும் இருக்கும். சுரப்புண்ணையும் அதே மாதிரி தான். ஆனா புன்னை பூக்களுடைய காம்புகள் நீளமா இருக்கும். இந்த சுரப்புண்ணையில பூக்கிற பூக்களுடைய காம்புகள் ரொம்ப குட்டியா இருக்கும். 65 காஞ்சி. காஞ்சி மரம் மிகுதியா இருக்கக்கூடிய ஊர் காஞ்சிபுரம். காஞ்சி திணையில போருக்கு போகும்போது காஞ்சி பூவை சூடிட்டு போவாங்க. காஞ்சி மரத்துக்கு இன்னொரு பெயர் செம்மருது. இந்த மரம் குறைந்த உயரத்திலேயே கிளைகள் விடக்கூடியது. குறுகு கொடி இந்த மரத்தில் படரும். இந்த காஞ்சி பூவோட மனத்தை வதுவை நாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். மயில், மணிச்சிரல், மீன் கொத்தி, குயில் இத மாதிரி பறவைகள் இந்த காஞ்சி மரத்துல வந்து உட்காரக்கூடியது. 66 கருங்குவளை. நெய்தல், கருங்குவளை, நீல லில்லி இப்படி இதுக்கு நிறைய பெயர் இருக்கு. இதுவும் அள்ளி இனத்தை சார்ந்தது தான். இதோடைய பூக்கள் ஊதா, நீலம், வெள்ளை இப்படி பல நிறங்கள்ல இருக்கு. நன்னீர்ல வளரும், சிற்றருவிகள்ல வளரும், உப்பங்களில வளரும். 67 பாங்கர். பாங்கர் வந்து ஒரு கொடி வகை. வீட்டு தோட்டங்கள்ல வளர்க்கக்கூடியது. முல்லை பூ மாதிரி தலையில சூடக்கூடியது. முதல்ல பச்சை நிறத்திலையும் அதுக்கப்புறமா இதோடைய பூக்கள் வந்து சிவப்பு நிறத்திலையும் மாறுது. 68 மரவம்பூ. மராம் இது பாலை நிலத்துக்குரிய மரம். இதோடைய பூக்கள் எல்லாம் வெண்மை நிறம் உள்ளது. 69 தணக்கம்பூ. தணக்கம்பூவோட இலையெல்லாம் இதய வடிவத்திலையும் இதோடைய பூக்கள் சிறு சிறு கடுகு மாதிரி மஞ்சள் கலந்த பொன்னிறத்திலையும் இருக்கும். 70 ஈங்கை பூ. ஈங்கை பூ கரந்தை பூ மாதிரி குட்டி குட்டி பந்து மாதிரி இருக்கும். இந்த பூவோட உட்பகுதி அரக்கு நிறமாகவும் வெளிப்பகுதி வெள்ளை நிறமாகவும் இருக்கும். இதோடைய இலைகள் எல்லாம் கருவேல மர இலைகள் மாதிரி இருக்கும். 71 இளவம்பூ. இதுக்கு இன்னொரு பெயர் முள்ளிலவு, பஞ்சு மரம் இப்படி நிறைய பெயர் இருக்குது. இதோடைய பூக்கள் எல்லாம் சிவப்பு நிறத்துல இருக்கும். வசந்த காலத்துல மட்டும்தான் இந்த பூக்கள் பூக்கும். 72 கொன்றை. கொன்றை அல்லது சரக்கொன்றைன்னு சொல்லலாம். இதோடைய பூக்கள் மஞ்சள் நிறத்துல இருக்கும். கல்லூரி வளாகங்கள்ல இந்த பூக்களை பார்க்க முடியும். கொன்றை பூ கேரள மாநிலத்தின் மாநில மலர், தாய்லாந்து நாட்டின் தேசிய மலர். கொன்றை மரம் தாய்லாந்து நாட்டுடைய தேசிய மரம். கேரளால சரக்கொன்றை பூ பூத்துச்சுன்னா புத்தாண்டு வருது அப்படின்னு சொல்லி அத்தப்பூ கோலம் போட்டு வரவேற்பாங்க.
இந்த கொன்றைப்பூ முல்லை நிலத்திற்குரியது. 73 அடும்பு, அடம்பு, ஆட்டுக்கால் அடம்பு, அப்படி இதுக்கு நிறைய பெயர் இருக்குது. இது படரக்கூடிய ஒரு வகையான கொடி. கடற்கரையோரங்கள்லையும் ஆற்றங்கரையோரங்கள்லையும் படரக்கூடியது. இதோடைய பூக்கள் செந்நீல நிறத்தில் இருக்கும். 74 ஆத்தி, ஆத்திப்பூ மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதோடைய உட்பகுதி மெரூன் கலரில் இருக்கும். இந்த ஆத்திப்பூ கொஞ்சம் பூரசம் பூ மாதிரி இருக்கும். இதோடைய இலைகள் எல்லாம் பீடி சுத்துறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. 75 அவரை, அவரை படரக்கூடிய ஒரு வகையான கொடி. இதோடைய காய்கள் தான் அவரைக்காய், நம்ம சாப்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடியது. இதோடைய பூக்கள் வெளிர் நீல நிறமும் வெண்ணிற பூக்களுமா இருக்கும். 76 பகன்றை, இன்னொரு பெயர் கிளுக்கிழுப்பை. இந்த பகன்றை பூ பார்க்கறதுக்கு நீல நிற சங்கு புஷ்பம் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பூக்கள் வந்து வெண்மை நிறத்தில் இருக்கும். இந்த பகன்றை வயல்லையும் வளரும், சேறு புதர் இது மாதிரி இடத்துலையும் வளரக்கூடியது. 77 பலாசம், காந்தல் பூ, தோன்றி பூ, அதோடைய நிறத்தை மாதிரியே தீ நிறத்தில் இருக்குது. கல்யாண முருங்கைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய அறிஞர்கள் கல்யாண முருங்கை இல்லை அப்படின்னு ஒரு நிலை இருக்குது. இதை கதவு, ஜன்னல், வீட்டு நிலை இதை மாதிரி பொருட்கள் செய்ய இந்த பலாசு மரத்தை பயன்படுத்துகிறாங்க. 78 பிண்டி, பிண்டி மரத்தை தான் நம்ம அசோக மரம் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய பூக்கள் எல்லாம் செந்நிறத்தில் இருக்கும். காடுகளில் வளரக்கூடியது. சாலையோரங்கள்லையும் இந்த மரங்களை பார்க்கலாம். 79 வஞ்சிப்பூ, பகை மன்னனோட மண்ணை கைப்பற்ற நினைத்து போருக்கு போகும்போது இந்த வஞ்சிப்பூவை தான் சூடிட்டு போவாங்க. இந்த மரத்திலிருந்து கொடை, நாற்காலிகள் எல்லாம் செய்கிறாங்க. இதோடைய பழங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடியது. புறமுதலுக்கு வெளியே வஞ்சி மரம் இருந்ததுனால அந்த இடத்துக்கு வஞ்சி மாநகரம் அப்படின்னு பெயர் வந்திருக்கு. இந்த வஞ்சி மரத்துக்கும் வஞ்சி மாநகரத்துக்கும் வேறுபாடு தெரியணும் இல்லையா, அதுக்காக வஞ்சி மாநகரத்தை பூவா வஞ்சி அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. 80 பித்திகம், காட்டு மல்லிகையை தான் இங்கே பித்திகம்னு கொடுத்துருக்காங்க. இதோட அரும்புகள் எல்லாம் சிவப்பு நிறமாக இருக்கும். ஆடவர்கள் மாலையாக இதை பயன்படுத்தினாங்க. பழைய காலத்தில் இந்த பித்திக மலர் மனம் வீசக்கூடிய நேரத்தை தான் விளக்கேற்றக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். 81 சிந்துவாரம், சிந்து பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஊதா நிறத்தில் இருக்கும் பூ. 82 தும்பை, பெருந்தும்பை, சிறுதும்பை, கருந்தும்பை, மலைத்தும்பை, கவல்தும்பை, காசித்தும்பை, இப்படி நிறைய வகை இருக்குது. இதோடைய பூக்கள் எல்லாம் வெள்ளை நிறத்தில் இருக்கும். வயலோரங்களில் முளைத்து கிடக்கதை பார்க்க முடியும். நொச்சி குலையை கொசுக்கடிக்கு பயன்படுத்துவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த தும்பை இலைகளையும் கொசுக்கடிக்கு பயன்படுத்துகிறாங்க. 83 துளாய், துளசியை தான் இங்கே துளாயின்னு கொடுத்துருக்காங்க. துளவம், மாலலங்கள், ஸ்ரீ துளசி, ராம துளசி, இப்படி இதுக்கு நிறைய பெயர் இருக்குது. வகைகளும் நிறைய இருக்குது. நல் துளசி, கருந்துளசி, செந்துளசி, கல் துளசி, முள் துளசி, நாய் துளசி, காட்டு துளசி, இப்படி நிறைய வகை இருக்குது. இதில் நிறைய மருத்துவ குணம் உள்ளது. சளிக்கு பயன்படுத்துகிறாங்க, தலைவலிக்கு பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி கோயில் வளாகத்தில் இதை நிறைய பார்க்கலாம். ஏன்னா பூஜைக்கு இது ஒரு முக்கிய பங்கு. 84 தோன்றிப்பூ, காந்தல் பூ வகையை சார்ந்தது தான் தோன்றிப்பூ. இது மலரும் போது தீ மாதிரியே இருக்கும். இதோடைய இதழ்கள் நிறைய குவிந்து குவிந்து கொத்து கொத்தாக இருக்கும். பார்க்கறதுக்கு நல்ல எடுப்பான நிறத்தோடு இருக்கும். தோன்றி மலையில் இது அதிகமாக கிடைக்கும். 85 நந்தி, நந்தியாவட்டைன்னு சொல்லக்கூடியது தான் நந்தி. பூக்கள் வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும். வீடுகளுக்கு முன்னாடியெல்லாம் வளர்த்தக்கூடியது. இது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதோடைய இலைய வந்து காம்போட கில்லுனா பால் வடியும். 86 நரவம், இந்த நரவம் பூ கொத்து கொத்தா வெள்ளை நிறத்தில் பூக்கும். நரவம்னா பூக்களில் உள்ள தேனை தான் நரவம்னு சொல்லியிருக்கு. கல் அதையும் உணர்த்தும். போர்க்கள வீரர்களுக்கு தீந்தன் நரவம் கொடுத்து அனுப்பினர் அப்படின்னு சொல்லும்போது கல்லை உணர்த்துது. நரை இன்னொரு பொருள் மனம். இந்த நரைக்காயை உருட்டி தான் வேளர்கள் வந்து குறி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏறு தழுவுறதுக்கு காளையை விடுவாங்க இல்லையா, அப்போ இந்த நரை கொடியை சுற்றி தான் விடுவாங்க. இந்த நரை நாரில் பூ தொடுக்க பயன்படுத்துகிறாங்க. 87
புன்னாகம், இதுக்கு இன்னொரு பெயர் தான் நாகமரம். இது புன்னை மர இனத்தை சார்ந்தது. புன்னாகம் வந்து மலையில வளரக்கூடியது. இது அயன மண்டலங்கள்ல பயிரிடப்படுவது. அதே மாதிரி இலங்கையோட தேசிய மரம் இந்த புன்னாகம் தான். 88 பாரம், பருத்தி செடியை தான் பாரம்னு தந்திருக்காங்க. இதோடைய பூக்கள் மஞ்சள் நிறத்திலையும் உட்பகுதி அரக்கு நிறத்திலையும் இருக்கும். இதோட காய் இளமையா இருக்கும் போது சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். பருத்தி பால் இதுல இருந்து தயாரிக்கிறாங்க. இந்த காய் முற்றி வெடிச்சாதான் நமக்கு பருத்தி பஞ்சு கிடைக்கும். இது வண்டல் மண்ணில் பயிரிடப்படுது. தூத்துக்குடிக்கு அந்த பக்கம் சாயல்குடி, ராமநாதபுரம் இந்த இடங்கள்ல அதிகமாக பயிரிடப்படுது. 89 பீரம், பீர்க்கம் பூவை தான் இங்கே பீரம்னு கொடுத்துருக்கு. மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இது வந்து கொடி வகையை சார்ந்தது. இதோடைய காயை நம்ம பொரியலுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த காய் முற்றி வெடிச்சு போயிருச்சுன்னா இந்த நாரை நம்ம மேல் தேய்க்க பயன்படுத்துகிறோம். 90 குறுக்கத்தி, இது ஒரு கொடி வகையை சார்ந்தது தான். மாதவி, குறுகு, கத்திகை, வசந்த மல்லி அப்படி இதுக்கு நிறைய பெயர் இருக்கு. இதோட பூக்கள் வெள்ளை மஞ்சள் நிறம் கலந்திருக்கும். 91 ஆரம்பூ, சந்தனப்பூவை தான் இங்கே ஆரம்பூன்னு கொடுத்துருக்காங்க. காடுகளில் வளரக்கூடியது. இந்த சந்தன மரம் நல்ல மணம் வீசக்கூடியது. இதோடைய பயன்பாடுகள் சந்தன தைலம், சந்தனக்கட்டை அப்படி அடுக்கிட்டே போகலாம். இதில் கைவினை பொருட்கள் செய்ய பயன்படுத்துகிறாங்க, அலங்கார பொருட்கள் செய்ய பயன்படுத்துகிறாங்க. 92 கால்வை, அகில் மரத்தை தான் இங்கே கால்வைன்னு கொடுத்துருக்கு. இந்த அகில் கட்டை நறுமண பொருளில் ஒன்று, சந்தனக்கட்டை மாதிரி. 93 புன்னைப்பூ, சிங்களர்கள் இதை தொம்பை அப்படின்னு சொல்லுவாங்க, மலையாளிகள் இதை புன்னாகம்னு சொல்லுவாங்க. இந்த புன்னை மரம் கடலோரங்களில் வளரக்கூடியது. அந்தமான் பகுதியில் நிறைய வளர்ந்து கிடக்கிறத பார்க்க முடியும். களிமண், உப்பு நீர்லேயும் இது வளரும். இந்த புன்னை மரத்தை படகு செய்ய பயன்படுத்துகிறாங்க. இந்த புன்னை மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை விளக்குகளில் ஊற்றி பயன்படுத்துகிறோம். இது ஒரு கொத்தில் 4 to 15 பூக்கள் வர பூக்கக்கூடியது. 94 நரந்தம், நரந்தம் வாசனை திரவியங்கள் செய்ய பயன்படுத்துகிறாங்க. தென்னிந்தியாவில் இந்த நரந்தங்காயை ஊறுகாய் செய்ய பயன்படுத்துகிறாங்க. 95 நாகப்பூ, நாகலிங்க மரத்தில் பூக்கக்கூடிய பூக்கள் தான். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பிங்க்கும் ரெட்டும் மிக்ஸான கலரில் இருக்கும். கோயில் வளாகங்களில் பார்க்கலாம். ஆனால் இந்த பூவை சாப்பிடக்கூடாது. இந்த பூவை சாப்பிட்டோன்னா நமக்கு ஒவ்வாமை ஏற்படும். 96 நள்ளிரு நாரி, இது முல்லை பூவோட இனத்தை சார்ந்தது. ஈக்கு முல்லையும் அடுக்கு முல்லையும் கலந்த மாதிரி இருக்கும். இதை இருவாச்சி அப்படின்னு சொல்லுவோம். வெண்மை நிறத்தில் இருக்கும். 97 குருந்தம், குருந்து, குருந்தம், காட்டுக்கொழுஞ்சி, காட்டு எலுமிச்சை, காட்டு நாரங்கம் இப்படி நிறைய பெயர் இருக்குது. சிறு குருந்து, பெருங்குருந்து இது ரெண்டுமே தமிழக காடுகளில் பரவலாக இருக்குது. இதோடைய பூக்கள் எல்லாம் வெண்மை நிறத்தில் கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது. இதோடைய காய்கள் எல்லாம் உருண்டையாக இருக்கும். ஆற்றோரங்கள்லையும் இது அதிகமாக வளர்ந்து கிடக்கிறத பார்க்க முடியும். வேங்கைப்பூ, வேங்கை வந்து நல்ல ஹைட்டாக வளரக்கூடிய மரம். இதோடைய பூக்கள் எல்லாம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதோடைய தாயகம் இந்தியா, நேபாளம், இலங்கை. வேங்கைக்கு வந்து இன்னொரு அர்த்தம் இருக்குது, புலி. வேங்கை பூத்துச்சுன்னா திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சங்க காலத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி சங்க காலத்தில் இதை ஆயுர்வேத மருந்துகள்லாம் அதிகமாக பயன்படுத்தினாங்க. தேக்கு, சந்தனம் இதெல்லாம் எப்படி விலை போகுமோ அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது இந்த வேங்கை மரம். இது வந்து தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய மரமாக தான் கருதப்படுது. இதை வந்து களித்தொகையில் அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க. பாறையில் வந்து இந்த வேங்கை மலர்கள் வந்து மஞ்சள் கலர் வேங்கை மலர்கள் விழுந்து கிடக்கிறது. புலிகள் இருக்கிறது மாதிரியே தோற்றமாக இருக்கும். இதை பார்க்குற யானைகள் எல்லாம் உண்மையான புலிகள் தான் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாறையை போய் மோதும் அப்படின்னு சொல்லி இந்த களித்தொகையில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தெலுங்கர்களுக்கு வந்து புத்தாண்டு வரக்கூடியதை வந்து வேப்பம்பூ பூக்கக்கூடியதை வச்சு புத்தாண்டு வருது அப்படின்னு சொல்லி கணிப்பாங்க. அதே மாதிரி மலையாளக்காரர்கள் வந்து சரக்கொன்றை பூ பூக்கக்கூடியதை வந்து புத்தாண்டு வருது அப்படின்னு சொல்லி அத்தப்பூ கோலம் போட்டு அதை வரவேற்பாங்க. சிங்களர்கள் வந்து முருங்கை பூ பூக்கக்கூடியதை வந்து புத்தாண்டு வருதுன்னு சொல்லி கணிப்பாங்க. அதே மாதிரி நம்ம தமிழர்கள் வந்து இந்த வேங்கை பூத்துச்சுன்னா புத்தாண்டு வருது அப்படின்னு சொல்லி கணிப்பாங்களாம். அதனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு,
கனிவேங்கை. 99 புலகு. புலகு பூனா இங்கே இருக்கும் போதுதான் புலகு பூன்னு கொடுத்துருக்காங்க. இது இரண்டு நிறங்கள்ல இருக்கு, ஊதா நிறமும் வெண்மை நிறமும். இந்த வெண்மை நிற எருக்கு ஆஸ்துமா நோய்க்கு பயன்படுத்துறாங்க. இந்த எருக்கம் பால், எருக்கம் பூ எல்லாத்துலேயுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. குட்டி பிள்ளைங்க பரீட்சை எழுதி முடிச்ச உடனே பாஸா ஃபெயிலான்னு பாக்குறதுக்காக இந்த எருக்கம் பூவும் அமுக்கி விளையாடுவாங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.